நேயர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கம். என அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆவணி மாதத்திலே ஒரு அற்புத சக்தி நாம் அடைய வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இறைவனால் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் முதலிலே உணர வேண்டும். இந்த ஆவணி மாதத்திலே பிதர்களுடைய நிலையை நாம் சரி செய்துவிட்டு சூரியன் பூர நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கின்ற அந்த புனிதமான காலத்தை, அந்த பூர நட்சத்திரம் என்கின்ற நட்சத்திரத்திலே காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, விசாலாட்சி என்று சொல்லக்கூடிய அனைத்து பெண் தெய்வங்களை ஆண்டாள் உள்பட இந்த பெண் தெய்வங்களை சென்று நாம் வணங்கி வந்தால் மிகச் சிறப்பு என்பது அந்த நிலை இருந்தாலும் கூட, இந்த சிம்மம் என்கின்ற ராசி மலையும் மலை சார்ந்த இடத்தை குறிக்கிறது. மலை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த சிம்மத்தினுடைய ஆட்சி தான் நடைபெறும். அப்படியானால் இந்த பிரபஞ்சத்திலே நமது ரிஷிகள் ஒரு நான்கு நிலைகளை குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார்கள். என்ன என்றால், கைலாயகிரி, அர்ணகிரி, சத்தியகிரி, சதுரகிரி, இந்த நாலு கிரி தான் இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில் அற்புதமான கிரி. கைலாயகிரி என்பது நாம் பயணப்பட்டு கடுமையாக சென்று கைலாசநாதரை நாம் வழிபட்டு வரக்கூடிய ஒரு நிலை. அதற்கு அடுத்தபடியாக அருணகிரி, இதை பஞ்சபூத ஸ்தலத்திலே நெருப்பு ஸ்தலமாக நமது முன்னோர்கள் சுட்டி காட்டியிருக்கின்றார். அப்படி நெருப்பு ஸ்தலம் என்று சொல்லுகின்ற அந்த இடத்தில்தான் எத்தனையோ மகான்கள், எத்தனையோ யோகிகள், அனைவரும் சாதுக்கள், சன்னியாசிகள், யோகிகள், ஏன் அரூபமாக இருக்கக்கூடிய சித்தர்களும் அந்த திருவண்ணாமலையை வலம் வந்து கொண்டிருந்தான் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த புனிதமான இடம், இந்த ஆவணி மாதம் என்பது ஒரு புனிதமான மாதம், நாம் புனிதப்படக்கூடிய மாதம், நம்மை புனிதனாக்கிக் கொள்ளக்கூடிய மாதம். அப்படியானால் ரிஷிகளும் யோகிகளும் சன்னியாசிகளும் சாதுக்களும் திருவண்ணாமலையில் அண்ணாமலையரையும் உண்ணாமலையையும் வலம் வந்த காரணம் என்ன என்றால், தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, தன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ள, ஆன்மீக உலகிலே தனக்கென்று ஒரு தனி அடையாளத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் தவ வாழ்க்கைக்கு வரக்கூடியவர்கள் அனைவருமே முதலிலே திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலையும் தரிசனம் செய்து தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்ட பின்புதான் அவர்களுடைய யோக மார்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும். அப்படிப்பட்ட ஸ்தலம்தான் திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலையிலே வீச்சிருக்கக்கூடிய அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மையும் அருளை பெற வேண்டுமானால் இந்த ஆவணி மாதத்தில் அவர்களை சென்று நாம் வழிபட வேண்டும். எப்படி எப்போது வழிபட வேண்டும், இதுதான் முக்கியமான விஷயம். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தன்று யார் ஒருவர் திருவண்ணாமலையை தரிசனம் செய்கின்றார்களோ அவர்கள் வந்த வழியில் இருக்கக்கூடிய சந்ததியினுடைய சங்கடங்களை, நாம் வந்த வழியில் இருக்கக்கூடிய சாபங்கள் தோஷங்கள் அனைத்தும் களையப்பட்டு நாம் நம்முடைய காலத்துக்கு பின்பு வரக்கூடிய சந்ததிகளுக்கு ஒரு சந்தோஷமான, மகிழ்ச்சிகரமான, ஆனந்தமான, ஐஸ்வர்யமான ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய வழி கதவு திறக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் தான் ஆவணி மாதம் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரம். இதனை யார் இந்த உலகத்திற்கு சுட்டி காட்டியது என்றால், வள்ளல் பெருமான் அருட்பஞ்சோதி ஆண்டவர்களுடைய அனுக்கிரகத்தை பெற இந்த உலக மக்களுக்கு சுட்டி காட்டிய சன்மார்க்கத்தை போதித்த அந்த வள்ளல் பெருமான், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்கின்ற ஒரு மகாமந்திரத்தை இந்த பிரபஞ்சத்திலே விதைத்து விட்டு சென்றார். அந்த ஜோதி வடிவில் இருக்கக்கூடிய இந்த சிம்மம் அந்த வள்ளல் பெருந்தகையை வழிவந்த, அந்த வள்ளல் பெருந்தகையினுடைய பாதம் தொட்டு வழிவந்த சித்தர் பெருமக்களிலே, சித்புருஷர்களிலே வள்ளநாட்டு சித்தர் சாது சிவபுர சுவாமிகளும் ஒரு அவர்தான். தெற்கே பொதுகை வலையிலே உத்ராடநாதர் கோயிலுக்கு மேலே அந்த பொதிகை மலையிலே இந்த ஆவணி உத்ராட நட்சத்திரத்தன்று சித்தர்கள் அனைவரும் செண்பகாதேவியை காண வந்து அங்கே சபை நடத்தி சத்சங்கம் செய்து மறுநாள் திருவோண நட்சத்திரத்திலே அந்த உத்ராடநாதர் கோயில் இருக்கக்கூடிய அகத்தியருடைய சீடர் மகாலய மாமுனி, சிவாலய மாமுனி பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த ராஜ ராஜேஸ்வரி பீடத்தை மகாமேருவை வலம் வந்து வணங்கி செல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான அற்புதமான மாதம்தான் இந்த ஆவணி மாதம். அப்படியானால் இன்றைக்கு பொதிகை மலைக்கு செல்ல முடியாது, ஆனால் இன்றளவும்
வளநாட்டு சித்தருடைய அனுகிரகத்தால் கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகள், 50 ஆண்டுகளுக்கு மேலாக செண்பகாதேவியிலே வளநாட்டு சித்தர் இருக்கும் காலகட்டத்திலே மேலே சென்று நவக்கிரக ஜோதி போட்டு அகவுள் பாடி அன்னம் பரிமாறி அங்கே இரவெல்லாம் தங்கி சித்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று மறுநாள் அனைவரும் குற்றாலநாதன் ஆலயம் சென்று வழிபட்டு அங்கே புரள்வாய்மொழி அம்மனுடைய அருளையும் அந்த மகாமருளை வீற்றிருக்கக்கூடிய ராஜ ராஜேஸ்வரனுடைய அனுக்கிரகத்தின் திருமணத்திலே பெற்று செல்வார்களாம். இன்றளவும் நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற நிலையிலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த ஆவணி மாதம் உத்திராட நட்சத்திரத்தன்று திருவண்ணாமலை சென்று அங்கே அண்ணாமலையாரையும் உண்ணாமலையும் தரிசனம் செய்தால் அந்த மலையை வலம் வந்தால் நம் வாழ்க்கை வசந்தத்தை கொடுக்கும். வாழ்க்கையினுடைய அந்த வாழ்க்கை சக்கரத்திலே பல நல்ல நிலைகளை நாம் அடையலாம். இந்த ஆத்ம பரிபாலனம் பிரகாசித்து தரும் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் பிறந்த ஆன்மாக்கள் எத்தனையோ பேர் வந்தார்கள் சென்றார்கள், ஆனால் மறைந்தாலும் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மகாத்மாக்களை இன்றளவும் நம்மோடு வாழ வைத்துக் கொண்டிருப்பது என்றால் அதுதான் அந்த சிம்மம் ஆவணி மாதம். இந்த மாதத்தினுடைய புனிதத்தை அறிந்து நாம் அனைவரும் திருவண்ணாமலை சென்று உத்திராட நட்சத்திரத்திலே அவரை வழிபட்டு அந்த மலையை வளம் வந்தமென்றால் நம் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும், நமது வழித்தோன்றர்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும், அனைத்து ஒரு நன்னிலைகளும் நமக்கு கிடைக்கும். இதனால் என்ன பயன் என்பதை அடுத்து வரக்கூடிய செய்தியிலே சொல்கின்றேன். நன்றி, வணக்கம்.